वेलकम स्टूडेंट्स ट्वेल्थ स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 9 इलेक्ट्रो केमिस्ट्री பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படினா எலக்ட்ரோன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அதாவது கரண்ட பத்தி அந்த லெஸ்ல மேக்ஸிமம் நம்ம ரீட் பண்ணோம் ஓகேங்களா அதாவது எலக்ட்ரானோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த டெக்னாலஜில நம்ம பேட்டரிஸ்ல இருக்க முடியாது அத பத்தி இந்த லெஸ்ல மேக்ஸிமம் நம்ம ரீட் பண்ண போறோம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு ஒவ்வொண்ண பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் நவ லெட் அஸ் see we have come across many materials in our daily in our life and they can be broadly classified into conductor semiconductor and insulator conductor na it can easily conduct current semiconductor is na partially only conduct and insulator na do not conduct the conductor ku example pathina iron rod solla aluminum copper metal idellame conductors good conductors appdi solla all the metals are conductors பட் செமி கண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன் பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கும் சிலிக்கான் ஜெர்மானியம் அந்த மாதிரி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செமி கண்டக்டர்ஸ் பார்ஷலி தான் கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா வுட்டு ரப்பர் இதெல்லாம் என்ன பண்ணால் கண்டக்ட் பண்ணவே பண்ணாது இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நோ யூ மைட் ஹாவ் நியூ டூஸ் தட் கண்டக்டிங் மெட்டீரியல் சச்சேஸ் காப்பர் அலுமினியம் வெரி குட் கண்டக்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் காப்பர் அண்ட் அலுமினியம் தான் சொல்லலாம் ஆர் யூஸ் டு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் சச்சேஸ் பிவிசி அண்ட் பேக்லைட் எக்ஸட்ரா இன் சுவிட்சஸ் சர்க்கியூட் போர்ட் எக்ஸட்ரா ஓகே நவ் லிசன் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அலுமினியம் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் உள்ள யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை இன்சுலேட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பிவிசி போர்டு பேக்லைட்டு இதெல்லாமே சுவிட்சஸ்க்கு சுவிட்ச் மேக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகே இது எல்லாமே சர்க்கியூட் போர்டுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ நவ் டூ யூ நோ ஹவு தி எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம் We know from first law of thermodynamics the energy can neither be created nor be destroyed yes energy வந்து create பண்ண முடியும் ஒரு energy create பண்ண முடியாது destroy பண்ண முடியாது பட் ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும் தான் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க தெர்மோடைனமிக்ஸில் அகெயின் ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டர் நார் பி டெஸ்ட்ராய் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது பட்டு கன்வர்ஷன் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் அது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆக மாறுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது அப்படின்னு இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நட்டி இட் இஸ் நாட் அ பாசிபிள் டு கிரியேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பட் வி கேன் ஜென்ரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் மெனி வேஸ் பை கன்வெர்ட்டிங் த சோலார் எனர்ஜி அதாவது சன்லேருந்து நம்ம எனர்ஜி எடுக்கலாம் விண்ட் எனர்ஜினா காற்றுலேருந்து எனர்ஜி எடுக்கலாம் ரேடியல் எனர்ஜினா அந்த அலைகள்லேருந்து எனர்ஜி எடுக்கலாம் அண்ட் சச் எ வே இஸ் கன்வெர்ட்டிங் த கெமிக்கல் எனர்ஜி இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் த கேஸ் ஆஃப் அ பேட்டரிஸ் இப்போ இந்த இந்த மெத்தட்லேயும் நம்ம ஒரு மெத்தட் எடுக்கிறோம் மெத்தட் பார்த்திங்கன்னா பேட்டரிஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறோம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் ஏன்னா பேட்டரிஸ்லாம் கெமிக்கல்ஸ் தான் மேடப் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வி கேனாட் இமேஜின் எ மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் வித்தவுட் அ பேட்டரிஸ் நவடேஸ் டெக்னாலஜி பேட்டரி இல்லாமல் இல்லைன்ற மாதிரி இருக்குது இனோவேஷன்ஸ் அதிகமாக பேட்டரியோட பர்பஸ் அதிகமாகுது ஸோ நவ் இன் சிட்டிசன் இம்பார்ட்டன்ட் டு நோ த பிரின்சிபல்ஸ் பிகேன் திஸ் டைப் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் ஸோ த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி transport and the interconversions of electrical energy and the chemical energy is called electrochemistry இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஜென்ரலாக டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்கன்வர்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி இஸ் கால்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் தேர் இன்வால்வ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர் சப்ஸ்டன்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஆல்ரெடி இன்னோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் மீன் பை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் சைமல்டேனியஸாக ஆக்சிடேஷனும் நடக்கணும் ரிடக்ஷனும் நடக்கணும் அதான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் பேட்டரிஸ் ஆல்சோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் கேரி அவுட் ஆகும் ஸோ இன் திஸ் யூனிட் வி வில் லேர்ன் அபவுட் த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ்
constructions of battery and thermodynamic principles involved in the electrochemical reactions. இல்லை நிறைய நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், பேட்டரி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அப்புறம் அந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் எப்படி நம்ம இங்கே எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்றதுல இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெட் சீ நவ் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப்பில் ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு எலக்ட்ரோடு ட்ரிப் பண்ணுறீங்க, ஒரு ஒரு அயன் ராட் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரிப் பண்ணிங்க. அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், கேத்தோன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் என்ன சொல்லுவோம், ஆனோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் தட் வென் எலக்ட்ரோலைட் சச்சஸ் எ சோடியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட் இஸ் டிசால்வ்ட் இன் எ சால்வன் லைக் அ வாட்டர், த எலக்ட்ரோலைட் இஸ் எ கம்ப்ளீட்லி டிசால்வ் டு கிவ் இட்ஸ் கன்ஸ்டிடியூவன் அயன்ஸ். எஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கோம், ஒரு சால்ட் சோடியம் குளோரைட் ஆர் பொட்டாசியம் குளோரைட் ரெண்டு எடுத்துக்கோ. இது ரெண்டுமே என்ன ஆகுனா வாட்டரில் டிசால்வ் பண்ணும், வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் சிஎல் மைனஸ், பிகாஸ் இட்ஸ் அ அயானிக் காம்பவுண்ட்ஸ். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஈஸிலி வாட்டர்லி சாலிபிள், வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ். அப்புறம் ஈஸியாக டிசோசியன் ஆகுறப்ப என்ன ஆகுனா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறப்ப நம்ம ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுறோம், கரண்ட் பாஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இது கண்டக்ட் கரண்ட், இதுக்கான எலக்ட்ரான் ஃப்ளோ ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நவ் லிசன், வி கேன் ஆல்ரெடி வென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளை டு தன் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் த அயன் ப்ரெசன்ட் இந்த சொல்யூஷன் கேரி ஆ சார்ஜ் ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர் எலக்ட்ரோன் அண்ட் தேர் பை தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எஸ் இப்போ நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீக்கரில் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஒரு பீக்கர், இதில் ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, திஸ் நெகட்டிவ் திஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் டேர்மில் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேத்தோட் சொல்லுவோம், நெகட்டிவ் டேர்மில் என்ன சொல்லுவோம் ஆனோட் சொல்லுவோம். இப்போ நான் இதில் கேசியில் டிசால்வ் பண்ணியிருக்கேன், கேசியில் ப்ளஸ் இது மைனஸ், பாசிட்டிவ் கோ டு நெகட்டிவ், நெகட்டிவ் கோ டு பாசிட்டிவ், அந்த நம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாமே அயனிக் எக்விலிபிரியத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணும், எப்போ இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறேன், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த ஒரு கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ மோஷனே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ த கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சொல்யூஷன்ஸ் மெஷர்ட் யூஸிங் அ கண்டக்டிவிட்டி செல். இதை கண்டக்ட் பண்ணுற எலக்ட்ரிக் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டக்டிவிட்டி அப்படி செல்னு சொல்கிறோம். அந்த கண்டக்டிவிட்டி செல்லு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டயக்ராமில். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது நெகட்டிவாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ்னா கேத்தோட், நெகட்டிவ்னா ஆனோட், பாசிட்டிவ்னா கேத்தோட். ஓகே, நான் ஏ கனெக்டிவிட்டி செல் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த டூ எலக்ட்ரோட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் எலக்ட்ரோடிக் சொல்யூஷன்ஸ். அது ரெண்டு எலக்ட்ரோடிக் சொல்யூஷனாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த கனெக்டிவிட்டி செல் என்ன ஒபே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ் லாவ் தான் ஒபே பண்ணுது. ஹோம்ஸ் லா என்ன சொல்லுது, அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், மெட்டாலிக் கண்டர் தான் இது லைக் பண்ணும், அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ த செல் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் த செல். ஓகேயா? அக்ராஸ் த செல். ஹோம்ஸ்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, இனிவினா ஐ இஸ் எ கரண்ட்டு, வி இஸ் எ வோல்டேஜ். இது நம்ம ஒன்னொரு மாதிரி ரைட் பண்ணலாம், அப்படி ரைட் பண்ணலன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், அதர்வைஸ் வி V is equal to IR. V is equal to IR. இங்கே ஆர்ன்றது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ், ஐனா கரண்ட்டு, வினா வோல்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நவ் வேர் ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் இன்னா ஓம். ஆர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஆர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஆரை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம், அதோட யூனிட் என்ன சொல்லுவோம், ஓம்னே மெஷர் பண்ணும். ஸோ ஹியர் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த அப்போசிஷன் த செல் அஃபோர்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரோ. எஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா கரண்ட் ஃப்ளோவை வந்து அரெஸ்ட் பண்ணும், அதாவது அப்போசிஷன்ஸ் போட்டிருக்க பாருங்கள். இந்த வேர்டு தான் இங்கே பார்க்க முடியும், இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல் அதாவது கனெக்டிவிட்டி செல் எப்படி இருக்குன்றது தான் பார்த்தோம். இந்த கனெக்டிவிட்டி செல்லுக்கு சில டெர்ம்னாலஜி இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.